பொன்னியின் செல்வன் கதை கேட்க வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். போன அத்தியாயத்தில் நந்தினியும் மணிமேகலையும் நீராழி மண்டபத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த மரத்தில் ஒரு பெரிய சிறுத்தை புலி ஒன்று இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் தூரத்தில் குதிரைகள் தண்ணீரில் இறங்கி பாய்ந்து வர்ற சத்தமும் கேட்குது. அப்படின்றதோடு அந்த அத்தியாயம் முடிஞ்சிருந்தது. இப்போ அடுத்த அத்தியாயத்தில் கதையை தொடரலாம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 4 மணிமகுடம் அத்தியாயம் 41 கரிகாலன் கொலை வெறி. ஆதித்த கரிகாலன் தான் வேட்டையாட சென்று வெகு காலம் ஆயிடுச்சு அப்படின்னும் வில்வித்தையே தனக்கு மறந்து போயிருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னான் இல்லையா? ஆனால் அவன் அன்னைக்கு வீரநாராயண ஏரிக்கரை காட்டில் வேட்டையாடியதை பார்த்தவங்க அதுபோல் யாரும் நினைக்கல. அவனுடைய வில்லிலிருந்து கிளம்பிய அம்புகளுக்கு அன்னைக்கு எத்தனையோ காட்டு மிருகங்கள் இரையாயிடுச்சு. முயல்களும் மான்களும் கரடிகளும் சிறுத்தைகளும் செத்து விழுந்தது. விலங்கு எதுவும் கண்ணில் படாத போது வானத்தில் பறந்த பறவைகள் மீது அவனுடைய அம்புகள் பாயுது. பருந்துகளும் ராஜாளிகளும் அலறி கொண்டு தரையில் விழுந்தது. கரிகாலனுடைய கொலை வெறி நேரம் ஆக ஆக அதிகமாகிக்கிட்டே போகுது. அவன் கூட போனவங்களுக்கு அதிக வேலையே இருக்கலை. குதிரைகளும் மனிதர்களும் கூட்டமாக இறைச்சலிட்டுக்கிட்டு போனதில் காட்டு மிருகங்கள் தத்தம் இடத்துலிருந்து கிளம்பி சிதறி ஓடின. மற்றவர்கள் வேட்டையில் செய்த உதவி அவ்வளவுதான். கரிகாலன் மீது பாய வந்த மிருகங்கள் மீது மற்றவர்கள் அம்பு விடுவதையும் வேலை எறிவதையும் கூட கரிகாலன் அனுமதிக்கலை. கந்தமாறன் ஒரு தடவை கரிகாலன் மீது பாய வந்த கரடியின் மீது அம்பு எய்கிறான். அப்போது கரிகாலன் அவன் பக்கம் திரும்பி பார்த்து, கந்தமாறா, நீ கரடியை கொல்ல பார்த்தாயா என்ன கொல்ல பார்த்தாயா அப்படின்னு கேட்குறான். கந்தமாறனுடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. பிறகு அவன் வில்லை வளைக்கவே இல்லை. ஏறக்குறைய சூரியன் உச்சிவானத்தை அடைஞ்ச சமயத்தில் எல்லோருமே களைச்சி போயிடுறாங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற யோசனை எல்லோருடைய மனசுலையும் தோணுது. ஆனால் கரிகாலனோ களைத்து போன குதிரையை மேலும் காட்டு வழிகளில் செலுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். காலை நேரத்துலலாம் கந்தமாறன் கரிகாலனை ஒட்டி தான் போய்கிட்டு இருந்தான். என்னை கொல்ல பார்த்தாயா அப்படின்னு கரிகாலன் அவனை கேட்டதுக்கப்புறம் கந்தமாறன் பின்னால் தங்கி பார்த்திபேந்திரன் கூட சேர்ந்துக்கிறான். அவன்கிட்ட இளவரசருடைய முரட்டத்தனமான நடத்தையையும் பேச்சையும் பற்றி குறை சொல்ல தொடங்குறான். பார்த்திபேந்திரன் அதற்கு சமாதானம் சொல்ல முயற்சி செய்கிறான். இந்த சமயம் பார்த்து வந்தியத்தேவன் கரிகாலனை நெருங்கி போகிறான். பிறகு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முன்னால் போய்கிட்டு இருக்காங்க. வந்தியத்தேவன் வில்லும் அம்பும் எடுத்துக்கிட்டு வரலை. அவனுக்கு வில்வித்தை அவ்வளவு பழக்கமும் இல்லை. கையில் வேல் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கான். அதனால் கரிகாலனுடைய வேட்டையில் குறுக்கிடாமல் அவன் ஜாக்கிரதையாக பக்கத்தில் போய்கிட்டு இருக்கான். ஏதாவது அபாயம் நேருவதாக இருந்துச்சுன்னா வேலை உபயோகிப்பதற்கு எந்த சமயமோ ஆயத்தமாக போய்கிட்டு இருக்கான். அதற்கு அவசியம் உச்சி நேரம் வரைக்கும் ஏற்படவே இல்லை. கந்தமாறன் பார்த்திபேந்திரன் கிட்ட, இன்னைக்கு இவ்வளவு வேட்டையாடியது பத்தாதா? இந்த ஒரு நாள்லேயே இந்த காட்டில் இருக்க விலங்குகளை எல்லாம் கொன்று தீர்த்துருவார் போல இருக்கு. இவருடைய வேட்டை வெறி தணிவதற்கு கொல்லிமலைக்கு தான் போகணும். இன்னைக்கு போதும், வீடு திரும்பலான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அதற்கு பார்த்திபேந்திர பல்லவன், தம்பி, இளவரசருடைய உள்ளத்தில் ஏதோ கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டு கொடுத்து விடுவது அப்படின்றது லேசான காரியமா என்ன? அந்த ஆத்திரத்தையெல்லாம் வேட்டையில் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது வரைக்கும் நல்லது தான். இல்லைன்னா ஓ மீதும் ஏ மீதும் காட்டுவார். அவராக சளிப்புற்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பட்டும், நாம் இதில் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த சமயத்தில் அந்த வனாந்தரமெல்லாம் நடுங்கும்படியான உருமல் சத்தம் ஒன்று கேட்குது. கந்தமாறன் முகத்தில் பீதியுடைய அறிகுறி காணப்படுது. ஐயோ காட்டு பன்றி, இளவரசரை நிற்க சொல்லுங்கள் அப்படின்னு கத்துறான். காற்று பண்ணிக்கு என்ன அவ்வளவு பயம்? புலி கரடியெல்லாம் இளவரசர்கிட்ட பட்ட பாட்டில் பன்றி எந்த மூளை அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொல்கிறான். நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க. இந்த காடுகளில் இருக்கிற பன்றிகள் புலி கரடிகளை சின்ன பின்னமாக்கிடும். யானையை முட்டி கீழே தள்ளிடும். குதிரைகள் லட்சியமே இல்லை. அம்பும் வேலும் காட்டு பன்றியுடைய தோளில் பட்டு தெரித்து விழுமே தவிர அதனுடைய உடலுக்குள்ளே போகாது. ஐயா ஐயா நில்லுங்கள் அப்படின்னு கந்தமாறன் கூச்சலிட தொடங்குறான். அதே சமயத்தில் காட்டு புதர்களில் ஒரு சிறிய சுழல் காற்று அடிப்பது போல அல்லோலகல்லோலம் ஏற்படுது. மறுநிமிடம் குட்டி யானைகளை போன்ற கரிய பெரிய உருவம் வாய்ந்த இரண்டு காட்டு பன்றிகள் வெளியே வருது. அதில் ஒன்று ஒரு கண நேரம் குதிரைகளையும் அவற்றின் மீது வந்தவங்களையும் உற்று பார்க்குது. கந்தமாறன் ஜாக்கிரதை ஐயா ஜாக்கிரதை அப்படின்னு கூச்சலிடுறான். அதுக்கப்புறம் பின்தொடர்ந்த வேட்டைக்காரர்கள் சில பேர் இதுக்குள்ளே அங்கே முன்னாடி வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க தாரை தப்பட்டைகளை பிராணன் போகிற அவசரத்துடன் முழங்கி கொண்டு கா கூ அப்படின்னு கூச்சலிடுறாங்க. அந்த பன்றிகள் என்ன நினச்சி கொண்டனவோ என்னமோ தெரியல. ஒருவேளை அவற்றுடைய குட்டிகளை நினச்சிக்கிட்டு இருக்கலாம். குட்டிகளுக்கு ஆபத்து வராமல் தடுக்க வேண்டும்னு உணர்ச்சியால் தூண்டப்பட்டிருக்கலாம். அல்லது தாரை தப்பட்டைகளுடைய சத்தத்தை கேட்டு மிரண்டிருக்கலாம். பன்றிகள் இரண்டும் வெவ்வேறு திசைகளை நோக்கி பிச்சுக்கிட்டு ஓட தொடங்குது. கந்தமாறன் அதை பார்த்துட்டு, கோமகனே, அவை போய் தொலையட்டும். 5-6 வேட்டை நாய்கள் இல்லாமல் ஒரு காட்டு பன்றியை துரத்தி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறான்.
கரிகாலன் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் வில்லை வளைத்து அம்பை விடுறான். அது ஒரு பன்றியின் முதுகில் போய் தைத்ததை பார்த்துட்டு இளவரசன் ஆ அப்படின்னு உற்சாக கோஷம் செய்கிறான். அடுத்த கணத்தில் அந்த பன்றி உடம்பை ஒரு உழுக்கு உழுக்குது. அம்பு தெரித்து கீழே விழுவுது. பன்றி மேலே ஓடிக்கிட்டே இருக்குது. கந்தமாறன் அப்போது சிரித்து சிரிப்பில் ஏளனத்துடைய துணி தொளித்தது. கரிகாலன் அவனை பார்த்து, கந்தமாறா, எங்கே ஒரு பந்தயம், நானும் வந்தியத்தேவனும் இந்த பன்றியை தொடர்ந்து போய் அதை கொன்று எடுத்துக்கிட்டு வர்றோம். நீயும் பார்த்திபேந்திரனும் இன்னொரு பன்றியை துரத்திக்கிட்டு போய் கொன்று எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த பன்றிகள் இரண்டையும் கொல்லாமல் அரண்மனைக்கு திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே குதிரையை தட்டி விடுறான். வந்தியத்தேவனும் அவன் கூடையே போகிறான். அவங்க துரத்திக்கிட்டு போன காட்டு பன்றி எந்த திசையில் எந்த வழியாக போய் கொண்டு இருந்தது அப்படின்றத கொஞ்சம் நேரம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க முடிந்தது. ஏன்னா பன்றி சென்ற வழியில் செடி கொடிகளும் புதர்களும் அந்த பாடுபட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் சிறிய கால்வாய் ஒன்று குறுக்கிடுது. அந்த காட்டில் பெய்கிற மழை தண்ணீரை ஏரியில் கொண்டு வந்து சேர்க்கிற கால்வாய். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பன்றி எந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. கால்வாயை கடந்து அப்பால் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே போனிச்சா, கால்வாய் ஓரமாக இந்த பக்கமாகவோ அந்த பக்கமாகவோ போனிச்சா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியல. அந்த சமயம் கால்வாயின் வழியாக தெரிஞ்ச ஏரியில் விசாலமான நீர்பரப்பில் தெரிஞ்ச ஒரு காட்சி அவர்களுடைய கவனத்தை கவருது. படகு ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. அதில் இருந்தவர்கள் பெண்மணிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியல. வந்தியத்தேவனும் கரிகாலனும் அந்த சமயம் இருந்த இடத்தை நோக்கியே படகு வருவது போல தெரியுது. பிறகு சற்று திசை மாறி ஏரி கரையோரமாக இருந்த மற்றொரு தீவை நோக்கி படகு போய் மறைஞ்சு போயிடுச்சு. வல்லவரையா, படகுல வந்தவங்க யாராக இருக்கும், பெண்மணிகள் போல தெரியுதே அப்படின்னு வந்தியத்தேவனை பார்த்து கரிகாலன் கேட்குறான். பெண்மணிகள் போலத்தான் தெரியுது, அதற்கு மேலே எனக்கு எதுவும் தெரியலை அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். ஒருவேளை சம்புவராயர் வீட்டு பெண்களாக இருக்குமோ அப்படின்னு கரிகாலன் கேட்குறான். இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் அவங்க ஏன் இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். ஆமாம், அவர்களாக இருக்க முடியாது தான், காலையில் பழுவேட்டரையர் புறப்பட்டு போயிட்டாரல்லவா, நிச்சயம்தானே அப்படின்னு கரிகாலன் கேட்குறான். நிச்சயம்தான் ஐயா, அரண்மனை வாசல் திறக்கிறதையும் அவர் யானை மீது வெளியே போகிறதையும் நானே பார்த்தேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். அவர் மட்டும்தான் போனாரா அப்படின்னு கரிகாலன் கேட்குறான். ஆமாம், அந்த கிழவர் மட்டும்தான் போனார், இளையராணி போகலை அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். அந்த கிழவரை போன்ற வீராதி வீரனை இனிமேல் எங்கே பார்க்க போகிறோம், என் பாட்டனார் மலையமானை கூட பழுவேட்டரையருக்கு அடுத்தபடியாக தான் சொல்லணும் அப்படின்னு கரிகாலன் சொல்கிறான். ஐயா, அந்த கிழவர்களை பற்றியெல்லாம் பிறர் சொல்லி தான் கேட்டிருக்கிறேன். தங்களுடைய வீரத்தை போர்க்களத்தில் நேராகவே பார்த்துருக்குறேன். கடம்பூர் அரண்மனையிலையும் பார்த்தேன். கிழவர்கள் குமரர்கள் எல்லோரையும் எப்படி நடுநடுங்க அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். அது உண்மைதான், ஆனால் எதுக்காக அவ்வளவு தடபுடல் செய்தனோ அந்த சந்தர்ப்பம் நெருங்கி வந்திருக்கும் போது எனது உள்ளமும் உடலும் நடுங்குது. என்னை போன்ற பயங்கொல்லி கோழையை இந்த சோழ நாட்டிலேயே பார்க்க முடியாது அப்படின்னு கரிகாலன் சொல்கிறான். இளவரசரே, இந்த காட்டில் வேட்டையாடிய போது அப்படி தாங்கள் பயந்து நடுங்கியது போல தெரியலை. வனவிலங்குகள் பட்சிகள் பின்னோடு வந்தவங்க எல்லோரையும் அல்லவா நடுநடுங்க செய்தீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். இவையெல்லாம் ஒரு தைரியத்தில் சேர்ந்ததா என்ன, கேவலம் ஒரு வேட்டை நாய் வேங்கை புலி மீது பாய்ந்து கொள்ளுது, காட்டு பன்றி மத யானையோடு சண்டைக்கு போகுது, வேட்டையாடுற தைரியம் ஒரு தைரியமா, வல்லவராயா கேள், நான் செய்த அரசியல் சூழ்ச்சி பழிச்சிருச்சு, பழுவேட்டரையர் நந்தினியை தனியாக விட்டுட்டு போயிட்டாரு, இருந்தாலும் அவளை தனிமையில் பார்த்து பேசுவதை நினைச்சாலே எனக்கு பீதி உண்டாகுது அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் சொல்கிறான். ஐயா, அதற்கு காரணமும் உண்டு. இத்தனை காலமும் பழுவூர் இளையராணியை பற்றி ஒரு விதமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அவர் தங்கள் சகோதரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நந்தினியோ தங்கள் குலத்தையே அழித்து விட விரும்புகிற பாண்டிய நாட்டு சதிகாரர்களோட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறது கஷ்டமான காரியம்தான். எனக்கே அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சோ என்னால் சொல்ல முடியல அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். நண்பா, நீ அறிந்து வந்து கூறிய செய்தி ஒவ்வொன்றும் திடுக்கிடு செய்வதாகவே இருக்குது. இன்னமும் என்னால் நம்பவே முடியல. ஆனாலும் சிறு சில பழைய விஷயங்களை யோசித்து பார்த்தா உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. எனக்கும் அவளுக்கும் இடையில் எப்பொழுதும் ஒரு மாயத்திரை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பழையாறை பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியார் நந்தினி கூட நான் சவகாசம் வச்சுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அந்த நாளில் வற்புறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் உண்மையை முழுவதும் சொல்லலை, சொல்லியிருந்தால் இவ்வளவும் இருந்திருக்காது அப்படின்னு வந்தியத்தேவனை பார்த்து கரிகாலன் சொல்கிறான். செம்பியன் மாதேவிக்கு முழு உண்மையும் தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். யாரோ ஒரு அனாதை ஊமைஸ்ரீ பெற்று போட்டு போன பெண் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். சுந்தர சோழருடைய மகள் பழுவூர் இளையராணி அப்படின்றது ஒருவேளை தெரியாமலே இருந்திருக்கலாம். இப்படிலாம் வந்தியத்தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோடு இந்த அத்தியாயம் முடியுதுங்க. நான் விரைவில் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த பொன்னியின் செல்வன் கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிம்மி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.